ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா, ஜெயராஜ் அன்னபாக்கியா காலேஜ் ஆஃப் ஃபார் உமன், அந்த பெரியகுளம், அந்த காலேஜுக்கு தான் போகிறோம். இதுக்காக போகிறோம்னா, எங்கள் காலேஜிலேருந்து அவங்க காலேஜிலேருந்து இங்கே காம்படிஷன் நடத்துகிறாங்க, அதுக்கு போகிறோம். சரிங்களா? இது ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்குமா சார்? எல்லாத்தையும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காமிக்கிறேன். சரிங்களா? பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இல்லையே, வந்து இங்கேருந்து மதுரையிலேருந்து தேனிக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த ரோடெலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஹாய், இந்த வெளியே பாருங்களே, அந்த மேகம், அந்த மலை, இந்த இயற்கை காட்சி, அப்படியே அந்த இயற்கை காட்சியோடு நம்ம பஸ்ஸில் கேட்குற சாங், அப்படியே நேச்சுரல் சூப்பராக இருந்துச்சு. நீங்களே கேட்டு பாருங்கள். ஃபைனலாக நம்ம இறங்க வேண்டிய இடத்துல பெரிய குளம் வந்து இறங்கிட்டோம். காலேஜ் கிட்டே இறங்கி இப்போ காலேஜிலேருந்து கொஞ்சம் தூரம் போகணும். சரிங்களா? வாங்க போகலாம். இந்த இடத்துலையும் மலை எப்படி இருக்குன்னா, அப்படி மேலாப்பில் ஏறுதுங்க. என்ன சொல்கிறது, கீழேருந்து மேலே ஏறிகிட்டு இருக்குது. காலேஜு மலை மேலே இருக்குதுன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்துருக்கு இந்த காலேஜுக்கு. இந்த காலேஜ் அப்போவும் அழகாக இருந்துச்சு, இப்போயும் அழகாக இருக்கும். அது எல்லாம் ஒன்று தானே. இந்த பசையில் மேகத்தை பாருங்கள். ஏய், மலை இந்த பெரிய குளமே அப்படி ஒரு ஜில்லு ஜில்லு கொடைக்கானல் அப்படி இங்கே கண்ணு ஒருத்தர். அவ்வளோதான், இங்கேருந்து காலேஜ் கொஞ்சம் தூரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து நம்ம நடந்து போய் காலேஜ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், அங்கே என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இந்த இடம் அப்படி குளிர்ச்சியாக இருக்குது. சரிங்களா? அந்த அந்த ரோடு, அந்த குளிர்ச்சி, அந்த மரம், புளிய மரம் அப்படி குகை மாரி இருக்கும். அப்படி நினல் வாக்கிங் போகிறதுக்கே அப்படி ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, சும்மா குட்டாக இருக்குது. இந்த இது இவங்கெல்லாம் எங்கள் கேங். நாங்கள்லாம் அருளாந்தர் காலேஜிலேருந்து ஜெயராஜ் அன்னபையா காலேஜுக்கு காம்படிஷனுக்காக போகிறோம். சரிங்களா? இதெல்லாம் எங்கள் குரூப். அப்புறம் ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க, மிச்சம் நாங்கள் பாய்ஸ் கொஞ்சம் பேர் காலேஜுக்கு போயிருக்கோம். இன்றைக்கி அந்த காலேஜுக்குள்ளே எப்படி இருக்குது, என்னென்ன நடக்குதுன்னு உங்களுக்கு வீடியோ அடுத்தடுத்துல வரும், பாருங்கள். சரிங்களா? லெட்ஸ் கோ, காலேஜுக்கு போகலாம். வாங்க, குட்டு குட்டுன்னு விடுங்க. பிசிஎம் பிஜிஎத்தோட காலேஜில் என்ட்ரு ஆகிடுச்சு. நம்ம எதுக்காக வந்திருக்கோன்னு சொல்லிட்டு இந்த காலேஜில் வந்து அங்கே பாருங்கள், ஜாக் மேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அந்த ஃபங்க்ஷனில் காம்படிஷன் நடக்குது. சரிங்களா? அந்த காம்படிஷனுக்கு வந்து நம்ம காலேஜிலேருந்து இந்த காலேஜுக்கு வந்திருக்கோம். சரிங்களா? மொதல் வந்து அந்த காலேஜுக்கு போய் இந்த இடத்த என்ன என்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ப்ரேயர் சாங், அப்புறம் காம்படிஷன் ஆரம்பிச்சிடும். முடிஞ்சு லஞ்ச் கொடுப்பாங்க, திருப்பி காம்படிஷன் நடக்கும், அப்புறம் ஃபைனலில் எல்லாமே முடிஞ்சிட்டு வீட்டுக்கு போகிறதா. சரிங்களா? மொதல் வந்து ஏறி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போவோம். சரிங்களா? இந்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம வந்து வீடியோ எடுக்க நாங்கள் ஓடிடுவோம். நீங்கள் நம்மளும் ஆடிட்டோரியம் இருக்குது, ஆடிட்டோரியத்துக்கு வந்துட்டோம். பாருங்கள், இங்கே தான் சீஃப் கெஸ்ட் பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளும் கேப்போம், இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. எல்லாம் எல்லாம் அங்கிட்டு அந்த சைடு இருக்கிறவங்கெல்லாம் அந்த காலேஜ் படிக்கிறவங்க, இங்கிட்டு கலர் கலர் ட்ரெஸ் போட்டிருக்கிறவங்கெல்லாம் இங்கே படி. நாங்கள் காம்படிஷனுக்காக இங்கே வந்திருக்கோங்க. ஜெயராஜ் அன்னபாக்கியம் காலேஜ் ஃபார் உமன், இந்த காலேஜ் அந்த போர்டு தெரியுதுல, அங்கே பார்த்துக்கோங்க. இந்த பெரிய இன்டோர் ஆடிட்டோரியம், அதுக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம். இது இன்டோர் ஒன்று இருக்குது, அவுட்டோர் ஒன்று இருக்குது. அவுட்டோர் அடுத்து இதில் வரும். சரிங்களா? இவ்வளோ நேரம் உட்காந்து ஸ்பீச்சு எல்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன, நம்ம வந்து வேலைக்கு சாப்பிட்றக்கேன். சரிங்களா? சாப்பிட்றதுக்கு ஒரு வடை கொடுத்தாங்க, சாப்பிட்டு நிம்மதியாக அவுட்டோரிங்க தான் போகணும். இந்த காலேஜ் இப்போ நம்ம மேலே பாதி மலையில் இருக்குது, பாதி பள்ளத்தில் இருக்குது, பாதி தரையில் இருக்குது, இமே சொல்லலாம். இங்கேருந்து வியூ, இந்த காலேஜ் அந்த வியூ காண்டியே வரலாம். இங்கேருந்து மலை, சுற்றி இயற்கை காட்சி, உள்ளே அவுட்டோர் ஸ்டேடியம், இன்டோர் ஸ்டேடியம், ஆடிட்டோரியம், க்ரௌண்டு, கேண்டீன் எல்லாம் அங்கங்கே ஒரு ஒரு இது ஒரு ஒரு மலையில் இருக்குது. சரிங்களா? இது அவுட்டோர் ஸ்டேடியம், உள்ளே ஒரு இன்டோர் ஸ்டேடியம், இந்தமாரி இது அவுட்டோர் ஸ்டேடியம். இதெல்லாம் நமக்கு டைம்ஸ்
வாங்க அடுத்து நம்ம ஒரு ஒரு இடமா சுற்றி காமிக்கணும். இப்போ கேன்டீன் போகலான்னு முடிவு பிடித்திருக்கோம். கேன்டீன் போகிறோம், சாப்பிட்றோம், வீட்டுக்கு போகிறோம். வாங்க கேன்டீன் போவோம். இதுதான் பாதை, கேன்டீன் போகிற பாதை, சரிங்களா? இந்த காலேஜில் அழகாக தான் இருந்துச்சு, பள்ளம் மேடுமாக இருக்கும், கொஞ்சம் அழகாகவும் இருக்குது. மெயின்டென்ஸ் இந்த காலேஜில் பக்காவாக இருக்குது. இந்த காலேஜ் வெளியேந்து அந்த இவங்ககிட்ட கேட்குறோம், காலேஜ் படிக்கிறவங்களும் இந்த காலேஜ் எப்படி அப்படிலாம். எல்லோரும் நான் எங்கள் காலேஜ் நான் சொல்லணுமா, ஏதாச்சும் ஒரு குறையாக சொல்லுவேன். ஆனால் இந்த காலேஜில் இருக்கவங்க குறை சொல்கிறாங்கள, இங்கே வெறும் உமன்ஸ்னால கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க, சரிங்களா? இந்த காலேஜ் பாருங்கள், நான் இங்கே வந்து மூணாவது மாடிக்கு நேராக இருக்கேன், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டு மாடி தரை கீழே இருக்குது, நான் மூணாவது மாடிக்கு இங்கேருந்து பாலம் போகுது, இங்கே ரோட்லேருந்து மூணாவது மாடி பாலம் போகுது. பாருங்கள் உங்களுக்கு காமிக்கு நல்லாவே. இங்கிட்டு கேன்டீன் இருக்குது, ஆனால் நம்ம அங்கிட்டு போய் போகிறத பார்த்துட்டு அங்கிட்டிருந்து ஓடி வருவோம், திருப்பி ரிட்டன். இங்கே பாருங்கள் அது எவ்வளோ பள்ளமாக இருக்குதுன்னு பாருங்கள், சரிங்களா? இங்கே பாருங்கள் இது ஃபஸ்ட்டு மாடி, செகண்ட் மாடி, கீழே இன்னொரு மாடி, மூணு மாடி இருக்குது. நம்ம மூணாவது மாடிக்கு தான் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? வாங்க நம்ம வந்த விலை என்னது, கேண்டீன் டன் 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 டை, கொடு 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 டின், கொடு 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 டின் டின். கேண்டீன் போகிறக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு கோயில் ஒன்று இருக்குது, அதை அப்படி ஒரு லைட்டாக பார்த்து விட்டு இந்த ஏரியா எங்கே உட்காந்து வாங்கிட்டு வந்து எங்கே உட்காந்து சாப்பிட்லான்னு ஒரு அப்படி லொக்கேஷன் பார்த்துட்டு போவோம். இங்கிட்ட ஆளாக உட்காந்துருந்தா ஏன்னா நான் அப்படி ஒரு ரவுண்ட்ஸ் போட்டு பாரு, அங்கே போய் பார்த்துட்டு வருவோம். இந்த சர்ச்சு நம்ம உட்காந்து சாப்பிட்றதுக்கு லொக்கேஷன் தேடிட்டு வரேன். இங்கே எல்லாம் இயற்கை காட்சி மரம், இப்படி ஒரு 1000-2000 மரம் இருக்கும் போல எனக்குள்ளே இந்த ஏரியாக்குள்ளேயும். காலேஜ் ஃபுல்லாக அம்புட்டு மரம் இருக்கும் தெரியல, இன்னுக்குள்ளேயே ஒரு 1000 மரம் இருக்கும் போல். சரி அந்த வேலைக்கு போவோம், மறுபடியும் மேலே அது பண்ணும், குதிக்கணும், இறங்கணும். அந்த கேன்டீன் பேர் பார்த்துக்கோங்க, மாதா கேன்டீன். டைம் வாங்க கேன்டீனுக்குள்ளே போவோம், அதே மாதிரி காசு எடுத்துக்குவோம், காசு எடுத்துக்கலாம், படியில் ஏறிக்கலாம், கேன்டீனுக்குள்ளே போய்க்கலாம். இந்த கேன்டீனில் கூட இப்படி உள்ளே விட மாட்டாங்க, இவ்வளோது இருக்காது, இங்கே இவ்வளோது இருக்குது. என் காலேஜ் டூர் போகிறேன் அப்போ பாரு, உங்களுக்கே தெரியும் கேன்டீன் எத்தனை சின்னதும் ஒன்றா இருக்கேன். சரி பப்ஸு வாங்கிட்டோம், லொக்கேஷன் செலக்ட் பண்ணியிருக்கோம், அங்கே உட்காந்து சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, எந்த இடம் தான் உட்கார போகிற இடம், இந்த இடம் நல்லா இருக்குல்ல, நான் இங்கே உட்காரோம். ஹாய் எல்லாச்சி, ஒரு ஸ்மைல் போடுங்க, உங்களுக்கு வேணுமா பப்ஸு, தரமாட்டேன், நானே சாப்பிட போகிறேன். இந்த ஒரு சர்ச் கிளம்பில் அது ஸ்லோ மோஷன் கலராக இருந்துச்சு, அதில் ஒரு சாப்பிட்டு சரி. இப்போ இன்னொரு ரவுண்டு காலேஜ் ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வருவோம். இதை திருப்பி அந்த ஆடிட்டோரியத்துக்கே உள்ளே போய் கூப்பிட்டு போகிறப்பாரு. அந்த ஆடிட்டோரியத்துக்கு சுற்றி சுற்றி பாதை இருக்குது, எங்கிட்டு போனாலும் இங்கே அந்த ஆடிட்டோரியம் தான் போய் சேரும் போல. இந்த பாதத்தை பாருங்கள், சர்க்கலாக இருக்கா, இந்த அந்த காலேஜு மலையில் அங்கங்கே கட்டி வச்ச மாரி இருக்குது, அது ஒரு இயற்கை ரசனையில் இருக்குது. உங்களுக்கும் பிடிக்கும் அந்த காலேஜ் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அந்த காலேஜ் சேருங்க. நீங்கள் பொம்பளை பிள்ளைங்க அந்த காலேஜ், அது காலேஜ் உமன்ஸ் காலேஜ், நாங்கள் பொம்பளை பிள்ளைங்க மட்டும் அதிகமாக உள்ள விடுவாங்க. அதனால் நீங்கள் பாய்ஸாக இருந்தீங்கன்னா காலேஜுக்கு காம்படிஷன் இங்கே நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, அந்த காம்படிஷன் மூலம் உங்கள் காலேஜ்லேருந்து அங்கே போய் ட்ரை பண்ணுங்கள். அந்த காலேஜ் லெவலு ஒரு பக்காவாக நீட் அண்ட் க்ளீன், சூப்பர் அப்படி இருந்துச்சு, சரிங்களா? அவங்க மெயின்டைன் பண்ணுறது அவ்வளோ நீட்டாக, அப்படி டெக்கரேஷன், செடி டெக்கரேஷன் இது வேறு லெவலில் இருந்துச்சு, சரிங்களா? நீங்களும் முடிஞ்ச போய் பாருங்கள். நம்ம போகிறது நம்மளுக்கே தெரியக்கூடாது, போட்டேன் கேட்குறேன் பாரு, இது ஒரு கிளாஸ் ரூம். நம்ம அப்படி போனோம், இப்படி கவனிட்டோம், இங்கிட்டு பாத இருக்குடா. நம்ம போய் கேன்டீன் சுற்றிட்டு வர சாக்கில் அதுக்குடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிச்சு, காம்படிஷன் ஆரம்பிச்சு. இந்த உட்காந்துருக்காங்க பாருங்கள், அந்த மூணு பேர் எங்கேன்னு காமிக்கிறேன், எங்கே தேடிக்கிறேன். அந்த உட்காந்துருக்காங்க ரெண்டு வெள்ளை சட்டை ஒரு பருப்பு சட்டை,
திடீராங்களா? நீங்கள் தான் அந்த அக்யூஸ்ட். எங்கள் டீம் காலேஜிலேருந்து இந்த காலேஜ் க்யூஸ் நீங்கள் க்யூஸ்க்காண்டி இந்த டேபிள் உட்காந்துருக்காங்க. க்யூஸு ஃபிலிம்ஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ வெளியே நீங்கள் வெளியே உட்காந்து நீங்கள் நடந்துகிட்ருக்கு. இங்கிட்டு ரங்கோலி போட்டி நடந்துகிட்ருக்கு. இந்த ரெண்டு போட்டியும் இப்போ நடந்துகிட்ருக்கு. நான் வந்து ட்ரம்ஸியில் சேர்ந்துருக்கேன், அதனால் அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆரம்பிக்கும். ஆரம்பிச்சோன்னே உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, நம்ம வந்த வேலைக்கு போவோம். டாடா டைம். இந்த காலேஜை பாருங்கள். இந்த மேலே அவுட்டோர் ஆடிட்டோரியம் எப்படி இருக்கா, அங்கேருந்து கீழே வியூவை பாருங்கள். பள்ளமாக இருக்கா? நம்ம ஒரு இடம் ஒரு இடம் ஹைட்டில் இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது அவுட்டோர் ஆடிட்டோரியம் சொல்லிட்டேன். வாங்க நம்ம கீழே போய் கீழே என்னென்ன இருக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் கீழே ஒரு இடம் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்டோர் ஆடிட்டோரியம்னு. அது நுழைவாயில். இந்த கீழே இந்த ஏரி வந்தோடனே இங்கே தான் ப்ரேயர்ஸ் அங்கே நடந்துருக்குன்னு சொன்னேன்ல, இந்த இடம் தான். இங்கேருந்து வியூவை பாருங்கள், உங்களுக்கு வேறு லெவலில் இருக்கும். நம்ம இந்த நேச்சர் இந்த டிசைனிங் இந்த இதுவும் அந்த ஆடிட்டோரியம் நம்ம போயிட்டு வரட்டும். நம்ம போய் சுற்றிட்டு வந்துடும். காம்படிஷன் எப்போன்னு கேட்டு வரட்டும் நண்பே. நம்ம வெளியே போயிட்டு காமிச்சிட்டு வரேன். இந்த மலையை பாருங்கள் வெளியே. சார், இந்த ஃபீலிங்கே இருக்குது இல்லையே. இந்த மலை போன தடவை இங்கே நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த தடையும் போன தடவை அழகாக மழை பெஞ்சிச்சு, இந்த தடவை மழை பெய்யாமல் இருக்கு இன்ன வரைக்கும். அப்படின்னு பாருங்கள் சார், இந்த வியூவே அழகாக இருக்குது, உங்களுக்கே புரியும். இங்கே போனீங்க. சரி, இந்த இடம் தான் ரிசி ஸ்டேஷன் நடந்துச்சு. சரி, நம்மாங்க போ. இந்த காலேஜ் இன்னும் இங்கிட்டு இருந்து ஒரு ரவுண்டு போ. இந்த ரவுண்டு நம்ம பாதியில் போகல இல்லை இல்லை, எல்லாம் நம்மளை தான் பார்க்குறாங்க. அதனால் டீசெண்டாக கிளம்புவோமா? இந்த பாதியில் ஏறி வந்தோம், இங்கிட்டு ஒரு பாதை இருக்கு, அந்த வழியை பார்ப்போம். எங்கே பாருங்கள் அந்த பில்டிங் எப்படி இருக்குன்னு, படி சுற்றி சுற்றி அங்கேயே அழகாக இருக்குது. வாங்க கீழே இறங்கி போய், இங்கிட்டு பேஸ்கெட் பால் கிரவுண்டில் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த கிரவுண்டு எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு ஒரு வீடியோ போட்டுக்குவோம். இங்கிட்ட ஒரு படி, இங்கிட்ட ஒரு படி. ஒரு இது ரூமுக்கு எத்தனை படி வைக்கமோ அத்தனை படி வைக்கிறாங்கப்பா. அந்தா இருக்குது நம்ம தேடி வந்த கிரவுண்டு. பக்கத்தில் அழகாக இருக்குது கிரவுண்டு, நல்ல மெயின்டைன், நீட்டாக இருக்குது, பெயிண்ட் அடித்து அழகாக இருக்குது இந்த கிரவுண்டு. பரவாயில்ல, எங்கள் காலேஜோட இந்த காலேஜ் நல்லா பெட்டராகவே இருக்குது. பேஸ்கெட் பால் கிரவுண்ட் இருக்குது, அப்படி பக்கத்தில் ரெண்டு வாலிபால் கிரவுண்ட் இருக்குது. நமக்குள்ள ஒரு சின்ன கிரவுண்ட் இருக்குது, வாலிபால் கிரவுண்டு. அப்போ பெரிய ஒரு கிரவுண்ட் என்னமோ ஒன்று இருக்காது, என்ன கிரவுண்ட்னு தெரியல. நம்ம இப்போ அதை கேன்டீனில் உட்காந்து வடை சாப்பிட்டு வந்தோம்ல, ஒரு பப்ஸ் சாப்பிட்டு ஒரு இடத்துலேருந்து அந்த பாதை ஸ்ட்ரெயிட்டாக இங்கே தான் வந்து சேருது. அந்த ஸ்ட்ரெயிட்டாக தெரியுதா? இது ஆடிட்டோரியம். சரி, வந்த வழியிலேயே ரிட்டன் ஓடுவோம். தேடி வந்து தேட போகிறாய் நம்ம. இந்த பதை அப்படியே கொண்டு போய் கேட்டுக்கிட்ட விட்டுரும் திருப்பி. இந்த காலேஜில் பாதையே ஒரு மலை மேலே சுற்றி 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 பாதை மாதிரி இருந்துக்கிட்டே இருக்குது. சரி, என்னை தேடிடுவாங்க, நான் போய் ஒரு என்ட்ரியை போட்டு வரேன். இந்த தான் நம்ம மொதல் அந்த என்ட்ரன்ஸ். உள்ளே வர முதல் உள்ளே வர என்ட்ரன்ஸ் இதுதான். எனக்குள்ள நண்டி தான் நம்ம மறுபடியும் இந்த செடி மேலே இருப்போம். அந்த செடி எங்களை விடவே மாட்டாங்க, ஏன்னு தெரியல. நாங்கள் போகலையா இல்லை அவங்க தான் விட மாட்டாங்களான்னு தெரியல. இங்கிட்டு தான் மெயின் பில்டிங் எல்லாமே இங்கிட்டு இருக்கு போல். இங்கிட்டலாம் வந்து காம்படிஷன் நடத்துறதுக்குன்னே தனியாக ஆடிட்டோரியம் கிரவுண்டெலாம் தனியாக ஒதுக்கி வச்சுருக்காங்க போல். அங்கிட்டு நாங்கள் போகவே இல்லை, போகவும் முடியலையா இல்லை நாங்கள் போகலையான்னே தெரியல, எங்களாலே முடியல. அதுக்குள்ளே அதெல்லாம் இங்கே டெக்கரேஷனுக்கு அப்படியே நீட்டாக டெக்கரேஷன் தான், சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பார்த்தா தெரியும் அங்கே ஒரு மாதிரி ரெண்டு மாதிரி எப்படி அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
சரி வாங்க நம்ம ரிட்டர்ன் போவோம். டன் டன் டை இப்படி மடம் ஏறி வரும். டை டை நம்ம நடந்து வந்த பாதைகள் இல்லை. நம்ம போயிட்டு வரதுனே உள்ள ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஜ் அப்படின்னு ஒரு காம்படிஷன் நடக்க ஆரம்பிச்சு. சரி அதில் ஒரு அக்கா நல்லா தான் பேசிகிட்டு இருந்தாங்க. சரி உட்காந்து வீடியோ எடுப்போமேனு சொல்லிட்டு உட்காந்து வீடியோ எடுத்து அந்த சீட் இருக்கவங்களாம் யூஜி அண்டர் கிராஜுவேட் அந்த காலேஜில் படிக்கிற எல்லாருமே அந்த சீட் உட்காந்துருந்தாங்க. இங்கிட்டு இருக்க எல்லாருமே காம்படிஷன் அவையுமே காம்படிஷன் கிட்டாங்க. இந்த அக்கா நல்லா கிளியராக பேசினாங்க, ஓரளவு புரிஞ்சிச்சு. ஆனால் கடைசியில் அவர் சர்ச்சு பல்ப்பு வாங்க மாரி சொல்லிட்டார். பல்ப்பு வந்தோடனே சொல்லிட்டேன், நீங்கள் நல்லா தான் பேசுகிறீங்க, ஆனால் உங்களை கண்டென்ட்டு நீங்கள் ஏன் பிபிடியில் போட்டீங்க அப்படி ஒரே கேள்வி கேட்டார். அவ்வளோதான். சரி அதுக்கு நம்ம இங்கே உள்ளே போயிட்டு வர்றதுக்குன்னே வெளியே காம்படிஷன் முடிஞ்சிருச்சு. அதுக்குன்னே கியூஸ் முடிஞ்சிருச்சு, ப்ளீமெரி முடிஞ்சிருச்சு, ரங்கோலி கோலப்பட்டி நடந்துச்சு அதில் முடிஞ்சிருச்சு. சரிங்களா, அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு இது முக்கியமானது நடக்க போகிறது நீங்களே பாருங்கள். சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு, வாங்க எல்லோரும் சாப்பாடு போவோம். அந்த வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சு, எல்லோரும் சாப்பாடு முடிச்சுட்டு வாங்க நெக்ஸ்ட் போவோம். ரங்கோடி பொட்டி நினச்சி அது வீடியோ ஒரு குளமாக கிட்டக்கிட்ட போய் ஒரு போட்டா வீடியோ எடுத்துகிட்டு வரேன். இது வந்து ரங்கோலி போட்டி வந்து அவங்களும் ஒரு போட்டா கொடுப்பாங்க, அதை நம்ம எவ்வளோ அழகாக யூனிக்காக வரையிறோம்னு போட்டி இந்த போட்டி இந்த குளம் ரொம்ப அழகாக பூ வச்சு தான் வரைஞ்சிருந்தாங்க. நைஸ். இந்த குளம் தான் நம்ம காலேஜ் நம்ம டிபார்ட்மெண்ட் காலேஜுக்காரங்க போகிறோம். இது அழகாக இருக்குல்ல, அந்த குழந்த நம்ம கடைச்சி போட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நம்ம போட்டி இப்போ ஆரம்பிக்க போது அது போயிட்டு வந்துடும். எங்கள் போட்டி ஃபிலிம்ஸ் வந்து முதலே நடந்து முடிஞ்சிருச்சு, அதுக்கடுத்து சாப்பிடவே வந்தோம். ஃபிலிம்ஸில் செலக்ட் ஆகிட்டோம். ட்ரம்ஸின்னு ஒரு காம்படிஷன் இல்லை, அது வீடியோ எடுக்க ஆள் இல்லைனால எல்லோராகவே காம்படிஷன் போயிட்டாங்க, வீடியோ எடுக்க ஆள் இல்லை. சரிங்களா, இது நான் தான் நானே தான் நானே தான் சரிங்களா. இப்போ வந்து ஃபிலிம் அதை ட்ரம்ஸி முடிஞ்சிடுச்சு. அஸ்யூ லைக்னு ஒரு ப்ரோக்ராமு, அதில் எங்கள் காலேஜுக்காரங்க நான் இருக்கேன். சரி எல்லா இதே ரிசல்ட்டை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க உள்ள. எங்களுக்கே தெரியும் நாங்கள் எதுவுமே ஜெயிக்க மாட்டோம்ட்டு. ஆனால் வெளியே வந்து பார்த்தா போன வருஷம் மதியத்துக்குங்கிட்டே மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. இந்த வருஷம் முடிய போகிற நேரத்தில் நல்லா அடித்து ஒரு சாரில் அடித்து நீட்டாக குளிர்ச்சி அந்த மாதிரிலாம் ஏற்கனவே குளிர்ச்சி இன்னும் குளிர்ச்சியாக அப்படி வெயிட் பண்ணிட்டோம். அவ்வளோதான். எங்கள் பிள்ளை வெளியே உட்காந்துட்டு பார்த்து எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு நாங்கள் இது எப்படி ஜெயிக்க மாட்டோம்ட்டு. சரி அப்படியே வெளியே ரெண்டு பட்டம் எடுத்துகிட்டு பட்டம்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் உள்ளே போய் காலேஜ் கிளம்புவோம். வந்ததுக்கு பார்ட்டிகள் சர்டிஃபிகேட் மட்டும் பங்கேற்பாளர் அந்த சர்டிஃபிகேட் மட்டும் கொடுத்தாங்க, அதை வாங்கிட்டு பேக்கப் பண்ணிட்டோம். நீங்களே பாருங்கள் அப்படி மழை ஜில்லி ஜில்லி ஜில்லிச்சா. அந்த வேலை ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. நம்ம இன்னி மதுரைக்கு தான் கோ. வந்த காலேஜுக்கு ஒரு தாட்டா சொல்லிடுமா, அங்கே எல்லோரும் எல்லா காலேஜுக்காரங்களும் வெளியே கிட்ட இருக்காங்க. காலேஜ் முடிஞ்சிருச்சு போல் எல்லோரும் வெளியே போயிட்டுருக்காங்க. நம்மளும் அந்த வழியை பார்த்துட்டு டக்கு டக்குன்னு ஓடிடுவோம் வீட்டுக்கு. வெளியே ஒரே டிராஃபிக் ஜாம், அப்படி அப்படியே பூந்து பூந்து
அந்த காலேஜுக்கு ஒரு தாட்டா, அந்த வழியை திரும்பி பார்த்து போகிறோம். தாட்டா சொல்லிட்டேன், வண்டி ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. சரி தாட்டா சொல்லிட்டு வரேன், நண்பர்களே நில்லுங்க, காலேஜுக்கு தாட்டா சொல்லிட்டேன். சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், காலேஜுக்கு ஒரு தாட்டா, பாய் பாய். இப்போ வந்து மேலே ஏறி வந்து இப்போ கீழே இறங்கி போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம். சரி இன்னொன்று கேமரா அதிகமாக சிக்கவே மாட்டேன்ட்டு நம்பிருந்தேன், என்னையே அடிப்பியா, என்னை பார்த்து வச்சுக்கோங்க. பிளாக் சி வாங்க, நம்ம வந்த வழி முடிஞ்சிச்சு, காம்படிஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நின்று எதுலேயுமே ஜெயிக்கல, வந்ததில் ஒரு ஒரு அஞ்சு காம்படிஷன் சேர்க்கலாம் பார்ட்டிசிபேட் வந்தோம், அஞ்சுலேயுமே செலக்ட், எதுலேயுமே ஃபஸ்ட்டு செகண்ட் வரல. ஓரளவு டீசெண்டாக தான் ஜெயிச்சு வந்திருக்கோம், தோற்று தான் வந்திருக்கோம், நான் அதாவது வெளியே சொல்ல முடியாது, டீசெண்டாக தோற்று வந்திருக்கோம். சரி காலேஜில் எதுவும் சொல்ல மாட்டாங்க, ஒரு நம்பிக்கை. அடுத்த தடவை வரும் மோசம் இதோடு நல்லா பண்ணுவோம்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு, அதனால் இந்த தடவை பண்ணதுமே அடுத்த தடவை இதோடு நல்லாவே பண்ணுவோம். ட்ரம்ஸிலாம் நல்ல வாய்ப்பு கிடச்சிச்சு, இந்த தடவை எங்கள் மாதமாக வாய்ப்பு கிடச்சிச்சு. இந்த மாதிரி என் அப்பா அம்மா ஸ்லைட்டாக காமிச்சு, அவன் அந்த வேலை முடிஞ்சிச்சு, பஸ் வந்தோடனே ஏறுறோம், தேனியில் இருக்கிறோம், தேனியிலேருந்து மதுரைக்கு போகிறோம், சிலமட்டி போய் மதுரைக்கு போகிறோம். பஸ் இங்கே வரும்னு சொன்னாங்க, வெயிட் பண்ணுவோம். சொன்ன மாதிரி பஸ் வந்துச்சு, பஸ்ஸில் ஒரு சாஃப்ட்டு போட் ஒரு கேமரா ஷூட்டை போட்டுருவோம். இவங்கெல்லாம் கேங், நாங்களே சீட்டில் உட்காந்துட்டு இவங்களே, இவங்க ஒரு பெரிய நண்பன் தானே, இவங்கெல்லாம் படி பாய்ஸ். இவங்க சீட்டு இருந்துச்சு பஸ்ஸில், சீப்பாடி சீட்டில் உட்கார மாட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும், நாங்களே கேங்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் பிளாக் சி கருப்பு காடு எல்லாம் வெளியே உட்காந்து படியிலே தூங்கி வந்தாங்க. அப்படி அந்த வழிக்கு ஒரு தாட்டா சொல்லிவிட்டு, மழை குளிச்சிக்கு அந்த நினலுக்கு பஸ்ஸிலே ஒரு கேமரா பண்ண எடுத்து கேமரா எடுத்து விட்டான். இந்த வீடியோலாம் என் நண்பன் எனக்கு எடுத்து கொடுத்த வீடியோ, சரிங்களா. அப்படி இந்த மேகம் இந்த காலேஜு, நாங்கள் இந்த பஸ்ஸு தான் நாங்கள் அங்கே பார்த்துட்டு வந்தோம், சூப்பராக இருக்குது. வி மறுபடியும் பாருங்கள், வந்த வழியாக பரமசு லைட்டாக தான் இருந்துச்சு, இப்போ நல்லா தெரியும். இந்த மலை தான் இங்கே நிறைய மலை இருக்குது, கொடைக்கானலும் மேம்பட்டது எக்ஸாம்பிள். ஒரு குளிர்ச்சியாக இருக்குது, நல்ல மலைகளாக இருக்குது. அதுதான் நம்ம இனி தேனி ரோட்டுக்கு போகிறோம், பஸ்ஸே வந்துருச்சு. இந்த பாதை பாருங்களே, இங்கிட்டு செம்மன் ரோடு, இங்கிட்டு செம்மன் ரோடு, ரெண்டுக்கு இடையில் குகை மாரி போகுதா, இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த டிரைவர் அண்ணன் பாட்டு போட்டு ஜாலியாக கிளம்பிட்டோம். பெரிய இங்கே போனோம், தேனி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம், அவ்வளோதான். தேனி பஸ் ஸ்டாண்டு கிட்ட வரும்போது இந்த இந்த ஷார்ட் கிடச்சிச்சு, பாறை குடந்து இந்த பாதை கட்டின மாரி. ட்ரெயின் நம்ம இறங்க போகிறோம், சரிங்களா. இந்த பஸ் ஸ்டாண்டு வந்துருச்சு, இனி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகிறோம். ஃபைனலாக நம்ம தேனி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இறங்கிட்டோம், டண்டன்டாய். இதுதான் தேனி பஸ் ஸ்டாண்டு, பார்த்துக்கோங்க. இதே இன்னொரு கீழே இறங்கிட்டு உங்களுக்கு இன்னொரு வீடியோ காமிக்கிறேன். பார்த்து தேனி வந்துட்டேன் உங்களுக்கு அடையாளத்துக்கு காமிக்கிறேன். நல்ல ஹோட்டலில் இருந்துச்சு. சரி அப்படி வாக்கிங் போட்டு நம்ம மதுரை பஸ்ஸு தேடி போவோம், அந்த பஸ்ஸில் தான் போகலான்னு ஒரு பிளான். இந்த பஸ் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு, சரி இது போகலான்னு போனால் கூட்டமாகிடுச்சு. சரி நெக்ஸ்ட் ஒரு கவர்மெண்ட் பஸ் வந்துச்சு, சரி அந்த பஸ்ஸில் ஏறலான்னு சொன்னால் இந்த பஸ்ஸோட இந்த பஸ்ஸு வேகமாக போகும்டா,
அதனால் அந்த பஸ் ஏறலான்னு சொல்லிட்டாங்க. சரி சிட்டி சிட்டுன்னு ஓடி போய் அங்கே சீட்டை போட்டு வேலையவே நின்றுந்தோம்மா. கடைசியாக வந்த தேனிக்கு ஒரு தட்டா பாய் சொல்லிவிட்டு, காலேஜுக்கு ஒரு தட்டா பாய் சொல்லிவிட்டு பஸ் ஏறுவோம். விக்னேஷ் டிஎன்மோ போட்டுருந்துச்சு அந்த பஸ்லேயே. பாய் பாய் தேனிக்கு தட்டா, வீட்டுக்கு போவோம்.